ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள் ஒன்றும் எல்லாம் உள்ளவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நாயகனை பற்றி பற்றி வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நம்முடைய குழுவிலே ஒரு ஆணின் ஜாதகம் ஒன்றினை நாம் ஆய்வுக்காக கொடுத்திருந்தோம். அதாவது அந்த ஆண் பிறந்திருக்கக்கூடிய தேதி என்று பார்க்கும்போது 5/12/1984 காலை 10:51 அளவிலே தஞ்சாவூர் மாவட்டத்திலே இந்த ஆண் மகன் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் என்று பார்க்கும்போது லக்னம் மகர லக்னத்திலே ஜாதகன் பிறந்திருக்கிறான். அதே நேரம் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய ராசி என்று பார்க்கும்போது ராசி மேஷ ராசியிலே அஸ்வினி 4வது பாதத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்தையும் ஆய்வு செய்யும்போது இந்த 12 பாவங்களின் பலன்களை அறிந்து உணரும்போது அது வந்திருப்பவர் ஜாதகம் நல்ல ஜாதகமா, அவருடைய கொடுப்பனைகளிலே என்ன குறை இருக்கிறது, அந்த குறையை தொடர்பான விவரமாக தற்பொழுது வந்துள்ளாரா என்பதை பார்க்க வேண்டும். அதாவது ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அந்த நபர், அதாவது இன்றைய இந்த ஜாதகத்தை வைத்து ஒரு பலனை சொல்வோம். இந்த ஜாதகரின் இன்று நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தேதி என்று பார்க்கும்போது 2020 7ஆம் மாதம் அன்று நான் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு ஆய்வாக, அதாவது ஒரு ரெக்கார்டிங்கில் ஒரு ஆய்வு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த இன்றைய தினத்தில் இவருடைய வயது என்று பார்க்கும்போது 35 வயது 7 மாதம் 19 நாள். முதலே ஒரு ஜாதகர் 35 வயது நிரம்பியவர் தன்னுடைய ஜாதகத்தை கொண்டு வருகிறார். அவர் என்ன விதமான விஷயத்திற்காக வருவார் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது பார்த்தோமேனால் ஒன்று திருமணம் தொடர்பான உரமாக இருக்கலாம், அல்லது சுயதொழில் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், அல்லது புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம். பொதுவாக வந்தவர் வயதை கொண்டு நாம் ஓரளவு மேலோட்டமாக கணிக்கலாம். ஆனாலும் இங்கு ஜோதிடத்திலே அத்தனை சங்கதிகளையும் சரத்துகளையும் அறிந்து கொள்ள நடப்பு கால பலன்களை சொல்லக்கூடிய தசாபுத்தி அந்தரங்கள் அவரின் நிகழ்கால நிகழ்வுகளை சொல்லிவிடும். முதலில் வந்தவருடைய கோச்சார பலன்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கோச்சார பலன்களிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதி என்று பார்க்கும்போது கோச்சார கிரகங்களிலே இந்த அஷ்டமத்து சனிக்கு ஒரு மிக முக்கியமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது 7.5 சனிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, 7.5 சனி தன்னுடைய தசா காலங்களிலே, அதாவது தன்னுடைய அந்த 7.5 ஆண்டு காலங்களிலே அந்த 7.5 சனி கடுமையான நிச்சயமாக பாதிப்புகளை கொடுத்தே தீருமே ஒழிய மாறாக நற்பலன்களை கொடுக்காது. சரி, இந்த ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம். முதலில் இந்த ஜாதகரின் இந்த கொடுப்பினை படி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று பார்ப்போம். நாம் வந்தவரின் வயதை பார்த்து விட்டோம், 35 வயது 7 மாதம் 19 நாள். சரி, இவருக்கு திருமண விஷயத்திலே பிரச்சனை இருக்குமா? ஒரு மேலோட்ட கணிப்பாக பார்க்கும்போது திருமணம் சம்பந்தமான பாவகத்தை ஆய்வு செய்யும்போது இவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை என்று பார்க்கும்போது சந்திர திசை நடப்பிலே இருக்கிறது. இந்த சந்திரன் உடைய திசை காலங்களிலே சந்திரன் பயணங்களை கொடுப்பார், உணவு நீர் சம்பந்தமான விஷயங்களிலே ஒரு ஈடுபாட்டை கொடுப்பார். அதே நேரம் இங்கு லக்னத்திற்கு அவரே 7வது அதிபதியாக இருந்து 4வது இடத்திலே திக்பலம் பெற்று வந்திருக்கிறார். இப்போது வந்தவருடைய சிந்தனை 7வது பாவம் தொடர்பானதாக கூட இருக்கலாம், அல்லது வெளிநாடு சம்பந்தமான பயணம் சம்பந்தமான சிந்தனையாகவும் இருக்கலாம். சரி, நாம் முற்றிலுமாக ஆய்வு செய்யும் போது மட்டுமே முடிவு நமக்கு கிட்டும். சரி,
இந்த ஜாதகத்தை பலனெடுப்போம். அந்த வகையிலே முதலில் லக்ன பாவகம் என்ன வலிமையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். லக்னாதிபதி வலுவிழந்து இருப்பாரே ஆனால் நாம் இதர பாவகங்களுக்கெல்லாம் பலன் சொல்லும் போது பலன் வீணாக போகிவிடும். நாம் ஏற்கனவே நம்முடைய கூகுள் மீட்ரு ஆப்பில் பார்க்கும்போது ஒரு பெண்ணிற்கு சந்திரன் ராகு மிக நெருங்கிய நிலையில் இருந்தது. எல்லாரும் கல்வி உண்டு, திருமணம் உண்டு எல்லாம் சொன்னாங்க. கடைசியாக பில்டிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குங்கிற மாதிரி அந்த பெண்ணும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி முடித்தோம். ஏன்னா லக்னாதிபதி சந்திரன் அந்த பெண்ணோட ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உதாரண ஜாதகம் நான் முன்னாடி பார்த்தது, அந்த பெண் கடகலக்னத்தில் பிறந்திருந்து கடகலக்னத்துக்கு அதிபதியான சந்திரன் ராகுவால் மிக நெருங்கி பிடிக்கப்பட்டிருந்ததால் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்போ முதல் லக்னத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஜாதகத்திற்கு வந்து விடுவோம். இங்கே இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் என்று பார்க்கும்போது ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் மகர லக்னம். இந்த மகர லக்னத்திற்கு அதிபதியான அந்த சனி பகவான் என்ன வலிமையிலே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் முதலிலே. அதே நேரம் இந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான அந்த சனி நேரடியாக வலுப்பெற்றால் சில தீமைகளை கொடுக்கத்தான் செய்வார். காரணம், என்னதான் இருந்தாலும் அவர் சனி பகவான் அல்லவா? சனியின் காரத்துவங்களை தான் பார்க்கின்ற, அதாவது குரு பார்க்கும்போது பார்க்கின்ற பாவகங்கள் எல்லாம் குருவான் பலப்படுத்துவார், வளப்படுத்துவார். ஒருவேளை குருவான் ஆறாம் இடத்தை பார்ப்பாரேயானால் கடனை வளர்ப்பார், எதிரியை வளர்ப்பார், நோயை வளர்ப்பார். இது குருவின் குணம். குரு தான் பார்க்கின்ற இடங்களை பாவகங்களை எல்லாம் பலப்படுத்துவார். ஆனால் இந்த சனி பகவான் என்னதான் லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் நேரடியாக ஆட்சியோ உச்சமோ அடையும் போது பார்த்தோமேயானால் அந்த திசை காலங்களிலே ஜாதகனுக்கு சனியின் காரகத்துவங்களை கொடுப்பார். சனியின் காரத்துவங்களை நாம் ஏற்கனவே முன்பே சொல்லி இருக்கின்றோம். இங்கே நாம் இங்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இங்கே இந்த உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சனி இந்த மகர லக்னத்திற்கு அதிபதி அல்லவா, லக்னாதிபதி வலுத்து விட்டாரே என்று நாம் ஜாதகர் நல்ல நிலையில் இருப்பார் என்று பொருள் எடுப்போம். ஆனாலும் இந்த சனி எந்தெந்த பாவகத்தை எல்லாம் பார்த்தாரோ அந்த பாவகம் எல்லாம் கெடும். இங்கே இந்த சனி பகவான் உச்ச வலுவிலே இருந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்த்தார். பத்தாம் இடத்தில் இருந்து தன்னுடைய சமசப்தம பார்வையால், ஏழாம் பார்வையால், ஏழாம் இடத்தைத்தான் நாம் வந்து சமசப்தமம், நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் அஷ்டமி நவமின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சஷ்டினா ஆறு, சப்தமினா ஏழு. அப்போது சப்தம பார்வை அப்படின்னா ஏழாம் பார்வை, சமசப்தம பார்வை அப்படின்னா ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதுன்னு பேர். இப்போ இங்கே பத்தாம் அணையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உச்ச வலுவில் இருந்து நான்காம் அணையை பார்க்கிறார். இந்த நான்காம் அணம் என்பது பார்த்தோமேனால் சுகஸ்தானம் அல்லவா, இந்த சுகஸ்தானம் கிடக்கூடாது. இந்த உச்ச வலுவில் இருக்கக்கூடிய சனி, இந்த சனியின் பார்வை வரும்போது சுகஸ்தானம் கெடும். அதே நேரம் இந்த சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் உண்டு, நாலு மன்னிக்கவும் மூணு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை தான் அமர்ந்த பாவகத்தின் வழியே பார்ப்பார். அந்த வகையிலே இந்த சனி பகவான் இங்கு பத்தாம் இடையிலே அமர்ந்து, லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து நாலாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்தார். இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவக வலிமை, அந்த ஏழாம் இடத்தை பார்க்கிறார் என்றால் இந்த ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாமதமாகலாம். இந்த ஏழாம் பாவகத்தை பொறுத்தவரை அங்கே என்ன சங்கதிகள் சரத்துகள் இருக்கிறது என்று பார்க்கும்போது, அது களத்திர ஸ்தானம் அல்லவா, அந்த களத்திர ஸ்தானம் கிடக்கூடாதே, அப்படி கெட்டால் திருமணம் தாமதமாக அமையக்கூடிய அமைப்புள்ளவா, அதுவும் உச்ச வலுவிலே இருக்கிறார். சரி, அந்த களத்திர ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்ரன், அதாவது களத்திர காரகன் சுக்ரன் இங்கு லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று பார்க்கும்போது லக்னத்திற்கு ஏழாம் இடம் கடகமனை. இந்த கடகமனைக்கு சொந்தக்காரன் சந்திரன் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே திக்பலத்தில் இருக்கிறார். திக்பலம் பெறும்போது நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கொடுப்பார் என்றுதான் பொருள் எடுக்க வேண்டும், மனைவி அமையும் என்றுதான் பொருள் எடுக்க வேண்டும். அதே நேரம் அந்த ஏழாம் பாவகத்தை
சனி உச்சவலுவிலே இருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்த்தார். அது மட்டுமல்லாது தன்னுடைய நான்காம், அதாவது தன்னுடைய மூன்றாம் பார்வையால் லக்னத்திற்கு நான்காம் இடத்தை, அந்த நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனையும் பார்த்தார். பொதுவாக நம்முடைய வேத ஜோதிடம் என்ன சொல்கிறது என்றால், இந்த சந்திரன் சனி இருவரும் இணைவு பெற்றால் அதனை புனர்ப்பு தோஷம் என்று சொல்வோம். இந்த சந்திரன் சனியை உற்று பார்க்கிறார், சனி பகவானோ சந்திரனை பார்க்கிறார். இப்படி இருவரும் தங்களுக்குள் சமசப்தமமாக தங்களை ஒருவரு ஒருவர் பார்த்து கொள்கின்றனர். இந்த சந்திரன் சனியின் பார்வை நன்மையை செய்யுமா என்று பார்க்கும்போது, இங்கு சந்திரன் ஏழாம் இடத்தின் அதிபதி, அவன்தான் களத்திர ஸ்தானத்தின் அதிபதி. இங்கு சனி பகவான் ஏழாம் பாவகத்தை கெடுத்தது மட்டுமல்லாமல் அந்த திக்பலம் பெற்ற அந்த சனியையும் பார்த்து திருமண தாமதத்தை ஏற்படுத்த முயற்சி எடுக்கின்றார். அதனை காட்டிலும் இந்த சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் அவர் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயன போகஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போது அந்த அயனசயன போகஸ்தானத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு உடனடியாக ஒரு தாம்பத்திய சுகம் இளம் வயதிலே கிடைக்காது என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, நாம் ஜாதகத்தில் உள்ள குறைகளை கண்டுவிட்டோம். இனி இதர பாவகங்களை ஆய்வு செய்வோம். ராசிப்படி நாம் ஆய்வு செய்யும் போது பார்த்துவேனால், இங்கு இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய ராசி என்று பார்க்கும்போது ஒரு மேச ராசியிலே பிறந்திருக்கிறார். இங்கு ராசிநாதன் என்னவோ உச்சமாகத்தான் இருக்கிறான், ஆனால் ராசிக்கு ஏழாம் முனையிலே உச்ச பலம் பெற்ற சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சரி, ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகு 2-7 அதிபதியான அந்த சுக்கிரன் நல்ல நிலையிலே இருக்கிறானா என்று பார்க்கும்போது, இந்த ரெண்டாம் முனைக்கு பார்த்தோமேனால், இந்த ரெண்டாம் இடம் என்பது ராசிப்படி ரெண்டாம் இடம் ரிஷபராசி. இந்த ரெண்டு நாம் லக்னமாக பாதிக்கும் போது பார்த்தோமேனால், இந்த ரெண்டாம் இடமான ரிஷபமனை ஒரு ஸ்திரமனையாகும். இந்த ஸ்திரமனைக்கு பாதகஸ்தானம் என்று பார்க்கும்போது 9 இடம் பாதகஸ்தானமாக வரும். இதிலே இந்த சுக்கிரன் தன்னுடைய மனைக்கு பாதகஸ்தானத்திலே தனக்கு விரையாதிபதியான செவ்வாயோடு கூடியிருக்கிறார். இங்கே 7 மனை முற்றிலுமாக கெட்டது. சனி 7 அமர்ந்து இந்த 7 பாவகத்தின் கொடுப்பனைகளை கெடுப்பேன் என்று அமர்ந்திருக்கிறார். இந்த 7 மனைக்கு ராசிப்படி 7 சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் முதலிலே தாமத திருமணத்தை கொடுத்து அதன் பின்னர் ஒரு, அதாவது திருமணம் என்பது விஷயம் நடக்கும், ஆனால் வெகு தாமதமாக நடக்கும். நடப்பதற்கு உரிய அந்த பாசிபிலிட்டிஸ் எதனால் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிப்படி 7 சந்திரன் அந்த ராசிக்கு 7 இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருந்து சந்திரனின் பார்வை 7 இடத்திலே படுகிறது. சுக்லபட்சம் துவாதேசி சந்திரனின் பார்வை 7 மனையிலே ராசிக்கு 7 படுகிறது. ஆனாலும் இங்கே 7 அதிபதியான அந்த சுக்கிரன் பரிவர்த்தனை மூலம், அதாவது சனி பகவான் வீட்டிலும் சனி பகவான் சுக்கிரன் வீட்டிலும் இப்படி இருவரும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறனர். இந்த பரிவர்த்தனை யோகம் ஜாதகருக்கு திருமண வாழ்வை நிச்சயமாக அமைத்துவிடும். ஆனாலும் இந்த 7 அமர்ந்த சனி, உச்சபலம் பெற்ற சனி, ராசிக்கு 7 அமர்ந்த சனி தாமதத்தை கொடுப்பார். கொடுத்து அதன் பின்னரே திருமணத்தை முடிப்பார். சரி, நாம் இன்னும் முற்றிலுமாக இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகர் படித்தவரா படிக்காதவரா, படித்திருந்தால் எதுவரை படித்திருப்பார், இவருடைய கல்வி என்ன, இவருடைய ஜீவன அமைப்புகள் என்ன என்பதை பார்ப்போம். இவரின் 2 வாக்குஸ்தானத்தை பார்ப்போம். இவருடைய பேச்சு எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், கையிருப்பு சொத்து சேர்ப்பாரா, எதிர்காலங்களிலே கையிருப்பு வைத்திருப்பாரா, சொன்னால் சொன்னபடி நடந்து கொள்வாரா, பேச்சிலே அந்த பேச்சு நிலையான பேச்சாக இருக்குமா, வருமானம் நிலையாக இருக்குமா,
என்றெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு ரெண்டாம் பாவகத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த ரெண்டாம் பாவகம் என்ன வலுவிலே இருக்கிறது என்று முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த ரெண்டாம் முனையிலே மாந்தி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்படி இந்த வாக்கு ஸ்தானத்தில் அமரக்கூடிய, வருமான ஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த மாந்தி பகவான் ஜாதகனுக்கு தேவையில்லாத வீண் விவாதங்களை செய்ய வைப்பார். குடும்பம் அமைவதிலே தடையை ஏற்படுத்துவார். குடும்பத்திலே சின்ன ஏதேனும் சுய குடும்பத்திலே ஒரு தாமதத்தை கொடுத்து திருமணத்தை அமைப்பார், அல்லது குடும்ப வாழ்விலே சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. சரி, இந்த ரெண்டாம் இடம் மாந்தியால் கெட்டது என்றால் ரெண்டாம் பாவகத்தை யாரேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அந்த வகையிலே எந்த ஒரு சுபகிரகமும் ரெண்டாம் முனையை பார்க்கவில்லை. ரெண்டாம் அதிபதி என்ன வலுவிலே இருக்கிறான் என்று பார்க்கும்போது ரெண்டு கூடைய அந்த சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கிறான். இப்படி ரெண்டாம் ஆதி சனி உச்சம் பெற்றால் இவருடைய பேச்சை இவர் பேசிக்கிட்டு இருப்பார். இவர் பாடு தான் பாடு பேசுவார். எதிர்பார்த்தியே பேச விட மாட்டார். பேச்சு வலுத்து இருக்கும். அப்போது இதுபோல் அமைப்புடைய ரெண்டு லக்னாதிபதி வலுத்து ரெண்டாம் அதிபதியும் வலுத்துட்டா தான் இஷ்டப்படி நடப்பாங்க, சுதந்திரமாக இருப்பாங்க, தான் சொல்கிறத எல்லோரும் கேட்கணும், தன் இஷ்டப்படி எல்லோரும் தன்னுடைய அந்த எண்ணத்திற்கு எல்லோரும் ஈடுணையாக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தன்னுடைய பேச்சு மேலோங்கி இருக்க வேண்டும், தான் பேச்சை எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே நேரம் வருமானம் கையிருப்பு என்று பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதி சனி உச்ச பலம் பெற்று இருப்பதால், ரெண்டாம் பாவகம் வலுத்தி இருப்பதால் வருமானம் கையிருப்பு மேலோங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே நேரம் இவர் எந்த வகையிலே வருமானத்தை ஈட்டலாம் என்று பார்க்கும்போது இந்த ரெண்டாம் இடத்தவனான சனி அமர்ந்திருப்பது சுக்கிரனுடைய வீட்டிலே. அப்போது நாம் வந்து முதல்ல சுக்கிரன் சம்பந்தமான காலத்துவம் வழியே இவர் பொருள் ஈட்டலாம் என்ற ஒரு தொடர்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அதற்கடுத்து தொடர்பாக பத்தாம் இடத்தை பார்க்க வேண்டும். பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் வருமானம் ஜீவனம் இவை இரண்டையும் கண்டறிவதற்கு முன்னர் முதலில் இவர் கல்வி கற்றவனா, கல்வி நிலை என்ன, கல்வி கற்காதவனா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது படித்தவனா படிக்காதவனா பார்த்தா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் அவருடைய அந்த லெவலை பொறுத்து நாம் கணிப்பு செய்ய முடியும். இங்கு ஆரம்ப நிலை கல்வியை பொறுத்தவரை ரெண்டாம் இடம் உறுதி செய்யும். இந்த ரெண்டாம் இடம் ஆரம்ப நிலை கல்வி என்பது பார்த்தோம்னா பிளே ஸ்கூல் லெவல் தான் அந்த ரெண்டாம் இடம். நம்ம பிளே ஸ்கூலில் ஃபெயிலெலாம் போட மாட்டாங்க. அப்போ ரெண்டாம் இடத்தை பெருசாக பார்க்குறதுங்கிறது கல்விக்கு பேருக்கு தான் வச்சுக்கணும். அப்போ நாலாம் இடத்தை நாம் ஆய்வு செய்வோம். இங்கு நான்காம் இடம் என்பது இந்த மகர மனைக்கு நான்காம் இடம் பார்த்துமேனால் மேஷ மனையாக வந்துகிறது. இந்த மேஷ மனைக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போது நான்காம் அதிபதி உச்ச பலம் பெற்றிருக்கிறார். நான்காம் மணியை குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். அதே போல் நாம் ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஏழாம் அதிபதியை சனி பார்த்து தாமத திருமணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னோம். சமசத்துவமாக பார்க்கும்போது இவருக்கு திருமணம் முடியும் என்று சொல்லும்போது அதற்கான காரண காரியத்திலே இந்த குரு, அதாவது சனி சுக்கிரன் இருவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். அதனால் திருமணம் லேட்டாக அமைந்தாலும் அமைந்துவிடும் என்று சொன்னோம். அதே நேரம் இங்கு அந்த சந்திரனை குரு பார்க்கிறார். அப்போது தாமதத்தை சனி பகவான் கொடுத்தாலும் பெரியோர்களால் பேசி முடிக்கப்பட்ட திருமண வைபவம் நடந்தே தீரும். சரி, நாம் இங்கு கல்வி நிலையை அறிய வந்தோம். கல்வி நிலையை பார்க்கும்போது நாலாம் இடத்த அதிபதி செவ்வாய் உச்ச வலுவிலே இருக்கிறான். அப்போது நாலாம் பாவகத்திலே சந்திரன் திக்பலம், அதே நேரம் நாலாம் மனை குரு வேறு பார்க்கிறார். அப்போ அந்த உயிர்கல்விலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அடுத்த படிநிலையாக ஒன்பதாம் பாவகத்தை பார்ப்போம். இந்த ஒன்பதாம் அதிபதி என்று பார்க்கும்போது இந்த ஒன்பதாம் இடம் லக்னத்திற்கு ஒன்பதுக்குடைய அந்த புதன் பார்த்தோமேனால் கன்னிமனைக்கு சொந்த காரணான அந்த புதன் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த ஜோதிடத்திலே விதிகளை தெரிந்து கொள்ளும் நான் விதி விளக்குகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த புதனுக்கு பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை. மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார் என்று ஒரு
விதிவிலக்குண்டு. அந்த வகையிலே இங்கு 9 குடையும் 12 இருந்தாலும் கூட அது மறைவிடம் இல்லை. அதே நேரம் அந்த புதன் வக்ரமடைந்திருக்கிறார். அதற்கு அடுத்த படிநிலையாக 11 பாவகத்தை ஆய்வு செய்யும் போது உச்சநிலை கல்வி தாண்டி, அதாவது உயர்நிலை கல்வி 4 பாவகம் என்றால் உச்சநிலை கல்வி 9 பாவகம், அதனை தாண்டி உச்சநிலைக்கு மேலான ஒரு நிலையை பார்க்கும்போது 11 அதிபதி என்னவோ பாலகாரிபதி தான். ஆனால் அங்கே 11 பாவகத்திலே இருக்கக்கூடிய சங்கதிகள் சரத்துகளை பார்க்கும்போது உச்சநிலை கல்வி தாண்டிய ஒரு நிலையை குறிக்கக்கூடிய பாவகம் 11. இங்கு 4-11 சொந்தக்காரனான அந்த செவ்வாய் உச்ச பலம் அடைந்திருக்கிறார். அதே நேரம் புதன் வக்ரம் அடைந்திருந்தாலும் குருவோடு இணைந்து சுவத்துவம் அடைந்திருக்கிறார். அப்போ அந்த ஜாதகருக்கு கல்வியிலே எந்த ஒரு தடையும் இல்லை. சரி, நாம் இனி வந்து அவருடைய ஜீவனம், படித்தவர் என்பதிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, படித்தவர் தான். அடுத்து இவருடைய வருமானத்தை பார்ப்போம். அதாவது இனி தொழில் ஸ்தானத்தை நாம் பார்க்க வேண்டும். இவருக்கு என்ன விதமான தொழில்? படித்தவர் என்பதிலே பாவக அடிப்படையிலே இவர் படித்தவர் என்பது உறுதியாகிவிட்டது. அதே நேரம் இவருடைய ஜீவனம் எந்த வகையிலே எந்த துறையிலே செய்வார் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இங்கு 2 அதிபதியான இந்த சனி உச்ச பலம் பெற்று சுக்ரன் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். சுக்ரன் தொடர்பான சுக்ரனின் காரகத்துவம் வழியே பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பு. அதே நேரம் 10 அதிபதியாக இந்த சுக்ரன் வந்து இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் செவ்வாயோடு இணைவு பெறுகிறார். அப்போது 10 அதிபதி 1 இடத்திலும் 1 அதிபதி 10 இடத்திலும் இருக்காங்க. அப்போ மூளையை கசக்கி செய்யக்கூடிய தொழில், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில். அதே நேரம் இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு பெற்று இருப்பதால் 10 இடத்து அதிபதியும் 4 இடத்து அதிபதியும் இணைவு பெறுகிறார்கள். அதே நேரம் 10-11 இடத்து அதிபதியும். அப்போ அந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு பெறும்போது பார்த்தீங்கன்னா 10 இடத்து அதிபதியோடு சேர்ந்தவர் யார்? செவ்வாய். அப்போ அந்த செவ்வாயின் காரகத்துவங்கள் இவருக்கு தொழிலாக அமையலாம். அப்போ முதல் தொடர்பில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சனி 10 உட்காந்துருக்கார், ஒரு அடிமை ஜீவனம், ஒரு வேலைக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, அடிமை தொழிலாளியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனாலும் 10 சனி வீட்டிலும், சனி பகவான் 10 சுக்கரன் வீட்டிலும் இருக்கு. அவர் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக பொருள் ஈட்டலாம் என்பதை நாம் முடிவெடுக்கலாம். அதே நேரம் இந்த சுக்கரன் செவ்வாயோடு இணைவு பெற்றிருப்பதால் செவ்வாய் சம்பந்தமான, நெருப்பு சம்பந்தமான விஷயங்களிலே அல்லது இன்ஜினியரிங் ஃபீல்டு தொடர்பான விஷயங்களிலே போகலாம். அதே நேரம் இந்த 10 யாரெல்லாம் பார்க்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்திரன் 10 இடத்தை பார்க்கிறார். அதே சனி பகவான் 4 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறார். அப்போது இந்த 10 இடத்தை பார்க்கக்கூடிய இந்த சந்திரன் உணவு சம்பந்தமான, நீர் சம்பந்தமான, பயணம் சம்பந்தமான விஷயம். அப்போது சுக்ரன் சம்பந்தப்பட்ட விஷயம், சனி சம்பந்தப்பட்ட விஷயம், அதே நேரம் செவ்வாய் முனைகிறார். அப்போது நெருப்பு, அடிமை ஜீவனம், ஒரு வெளியில் பெயர் சொல்லி பெருமையாக சொல்ல, அதாவது 10 சனி இருந்தார்னா பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு தொழிலாக இருக்கும். 10 1 இடத்துல, அதுவும் சனியின் வீட்டில் இருக்கிறார். யாரோடெல்லாம் தொடர்பு கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கும்போது செவ்வாயோடு தொடர்பு கொண்டார். செவ்வாய் யாருங்க? நெருப்பு சம்பந்தமானவர். அதே நேரம் அந்த சந்திரன் பாருங்கள், உணவு சம்பந்தமானவர், நீர் சம்பந்தமானவர், பயணம் சம்பந்தமான பார்க்கிறார். இப்போது இந்த ஜாதகருக்கு என்ன தொழில் அமைந்தது என்று பார்க்கும்போது, லக்னப்படியிலே நாம் ஆய்வு செய்த போது பார்த்தோம் ஏனால் ஆக்சுவலாக இவர் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்திருக்கிறார். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடித்தவர். இது லக்ன அடிப்படையிலே மிகச்சரியாக வந்தது. இனி ராசி அடிப்படையிலே பார்ப்போம். இங்கு ராசி மேசராசி, மேசராசிக்கு 2 இடத்தோன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், 2 இடத்தோன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் செவ்வாயோடு இணைவு பெற்றிருக்கிறார். அப்போ இங்கேயும் பாருங்கள், தொடர்பில் செவ்வாய் சுக்ரன் இணைவு. இந்த சுக்ரன், சுக்ரனை பொறுத்த வரைக்கும் வருமானம்னு எடுத்துங்க. செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெருப்பு தொடர்பான தொழில், இன்ஜினியர் ஃபீல்டு, போலீஸ், இராணுவம் அப்படின்னு. ஸ்தான பலத்தின்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2 குடையவன் எங்கே இருக்கார்? 10 இருக்கார். 10 வாய் பேசி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, என்னுடைய பேச்சால் ஆதாயம் செய்யக்கூடிய அமைப்பு. சரி, ராசி மேசராசி, மேசராசிக்கு 10 இடம் பார்க்கும்போது குருவுடைய, அதாவது
இந்த பத்தாம் இடம் என்று வரும்போது பார்த்தோமேனால் ராசிக்கு பத்துக்குடையவன், அதாவது மகரமனைக்கு சொந்தக்காரன் அந்த சனி பகவான் ஆவான். இந்த சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது இந்த பத்தாம் அதிபதியான சனி சுக்கிரனோடு சுக்கிரனுடைய வீட்டிலே இருவரும் தங்களுக்குள் பரிவர்த்தனை அடைந்து உட்கார்ந்திருக்கிறான். அப்போ பத்துக்குடைய அந்த சனி ராசிப்படி சுக்கிரன் வீட்டில், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வீட்டில் உட்காரனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான ஹோட்டல், பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், பெரிய டாப் மோஸ்ட் ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி ஹோட்டல்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இவருக்கு வந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுவும் வெளிநாடு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வெளிநாடு வாய்ப்பு கிடைப்பதற்கு என்ன விதமான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கு 12 மனையிலே அமர்ந்த குரு பகவான் 6, 8, 4 ஆகிய ஸ்தானங்களை பார்த்தார். பொதுவாக எந்த ஒரு மனிதனுக்கும் 8, 12 இடங்கள் சுபத்துவமாகி இருக்கணும். இங்கே 12 இடத்துல குருவோட வீடு, குருவே அமர்ந்திருக்கிறார். 12 இடம் குரு அமர்ந்திருப்பதால் அதிகப்படியான சுபத்துவம் ஆயிடுச்சு. அதே நேரம் அந்த குரு பகவான் 8 மனையை பார்த்தார். அந்த 8 மனை சுபத்துவமானது. அதே நேரம் இங்கு திக்பலம் பெற்ற சந்திரன் 10 மனையை பார்த்தார். இவருக்கு உணவு தொழில் அமைந்தது. இப்போ இவருக்கு இந்த ஜாதகருக்கு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவராக இருக்கிறார். இதுவரை இன்னும் திருமணம் அமையவில்லை. இந்த ஜாதகர் படித்தவர் தான். சரி, இந்த ஜாதகருக்கு நடப்பு அந்த கோச்சார பலன்படி ஏதேனும் கெடுதல்கள் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் நாம் கோச்சார பலனை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த கோச்சார பலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா, தசாபுத்தி பேசுமா, கோச்சாரம் பேசுமா என்று பார்க்கும்போது, கோச்சாரம் நிச்சயமாக தொடர்புபடுத்தித்தான் நாம் பலன் எடுக்க வேண்டும். இந்த கோச்சார பலன்களிலே அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஒரு ரேசியோ அடிப்படையில் பார்க்கும்போது, தசாபுத்திக்கு ஒரு 80 மதிப்பெண் அளவு ரேட்டிங் கொடுத்துடணும். அதாவது தசாபுத்தி 80% பேசும், கோச்சாரம் ஒரு 20% பேசும். எந்தெந்த காலங்களில் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு அஷ்டமத்து சனியோ 7.5 சனியோ நடக்காத காலங்களிலே நான் சொன்னபடி தசாபுத்தி 80% பலனையும் கோச்சாரம் 20% பலனையும் கொடுக்கும். ஒருவேளை இந்த ஜாதகருக்கு கோச்சாரப்படி 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ அந்த ஜாதகனுக்கு வந்து விட்டால் நான் சொன்ன நிலைகள் அப்படியே நேரெதிராக மாறிவிடும். அதாவது கோச்சார பலன் 80% மாறி தசாபுத்தி பலன் 20% ஆகிவிடும். காரணம், இது சனி பகவான் கர்மா காரகன். இந்த கர்மா காரகன் சனி பகவான் நீங்கள் பிறந்த உங்களுடைய கடந்த கால பாவ புண்ணியங்களை பட்டியலிட்டு அதற்குரிய பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர். அப்போ அந்த கர்மாகாரகன் சனி தன்னுடைய 7.5 சனி காலங்களிலும் அஷ்டமத்து சனி காலங்களிலும் அவருடைய கடமையை செய்யக்கூடிய காலம். அந்த காலகட்டம் வரும்போது தசாநாதன் ஓரம் கட்டி விடுவான். தசாநாதன் சனி பகவானுக்கு வழிவிட்டு, அப்போ அந்த தசாநாதனுடைய வேலைங்கிறது பெருமளவில் இருக்காது. 7.5 சனி காலங்களிலே பெரிய அளவில் தசாபுத்தியோட வேலை பங்களிப்பு குறைஞ்சிரும். 20% தான் பேசும். அஷ்டமத்து சனி காலங்களிலும் தசாபுத்தி பெரிய அளவில் பங்களிப்பு இருப்பார். ஒருவேளை தசாபுத்தி நல்ல தசையாக இருந்தால் இந்த 7.5 அஷ்டமத்து சனியின் பாதிப்பு சற்று குறையும். ஆனாலும் இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி நடக்கும்போது நாம் பலன் பார்க்கும்போது தசாபுத்தி என்னதான் வலுத்திருந்தான் 7.5 அஷ்டமத்து சனிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி சொல்கிறோம். சரி, இனி நாம் இந்த ஜாதகருக்கு கோச்சாரப்படி பார்ப்போம். இன்றைய கோச்சாரப்படி இந்த ஜாதகருக்கு, அதாவது நாம் இன்று ஆய்வு செய்த நாள் 25/7/2020 அன்று ஜாதகருக்கு நாம் ஆய்வு செய்கிறோம் கோச்சார நிலைகளை. அந்த வகையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய ராசி என்று பார்க்கும்போது மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு இந்த கோச்சார கிரகமான குரு பகவான் 9 இடத்திலே இருக்கிறார். சனி பகவான் 10 இருக்கிறார். 9 இடம் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா ஜாதகருக்கு வியாழ நோக்கம் வந்துடுது. பொதுவாக அந்த வியாழ நோக்கம் என்பது 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களிலே, அதாவது கோச்சாரத்தை நாம் கணக்கெடுக்கும் போது சந்திரனை மையமாக கொண்டு தான் நாம் கணக்கெடுக்க வேண்டும்.
லக்னப்படி கணக்கெடுக்கிறது தசாபுத்திக்கு தான் லக்னப்படி கணக்கெடுக்கணும். கோச்சாரத்தை பார்க்கும்போது சந்திரனிலிருந்து கணக்கெடுக்கணும். இப்போது சந்திரனிலிருந்து கணக்கெடுக்கும்போது இன்றைய கோச்சார கிரகமான குரு பகவான் ராசி, அதாவது மேஷ ராசிக்கு 9 இடத்திலும் சனி 10 இடத்திலும் இருக்கிறார். இப்படி 9 இடத்தில் இந்த குரு வரும்போது தன்னுடைய 5 பார்வையால் அந்த ராசியை பார்ப்பார். அப்போது ஜாதகருக்கு அந்த வியாழ நோக்கம் வரக்கூடிய அமை. வியாழ நோக்கம்னா என்னங்க? ஒரு திருமண விஷயத்தை நாம் நடத்தப் போகிறோம் என்றால் திருமண விஷயம் எந்த வகையிலும் தடை இல்லாமல் அந்த ஒரு சுபகாரியம் நல்ல முறையிலே நடக்க வேண்டும். இப்படி நடப்பதற்கு குரு பகவான் ராசிக்கு கோச்சாரத்திலே 2, அதாவது ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களில் வரும்போது முக்கியமான பாகங்கள் எல்லாம் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது எந்த விதமான தடையும் இருக்காது. ஆனால் இந்த வியாழ நோக்கம் இருந்தால் மட்டுமே தான் நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்ற கோட்பாட்டை கைவிட்டுவிடுங்கள். அப்படி பார்த்தோமேனால் ஆண்டுதோறும் இப்போது இந்த இன்னைக்கு வந்து மேஷராசிக்கு வியாழ நோக்கம் இருக்குன்னா மேஷத்தில் உள்ள அத்தனை பேரும் திருமணம் அமையும் நாம் முடிவெடுக்க முடியாது. சரி, நாம் எதை கொண்டு முடிவெடுக்க முடியும்? திருமண காரியத்தை பொறுத்தவரை தசாபுத்திகளின் பங்களிப்பு முக்கியமானவை. பொதுவாக ஒரு மனிதனுக்கு, நான் ஏற்கனவே நம்முடைய அடிப்படை பாடத்திலே நான் சொல்லியிருக்கின்றேன், குறிப்பிட்ட பாவகங்கள் இயங்கும் பொழுது அந்த பாவகங்களுக்கு திரிகோணங்களும் இயங்கும் என்று சொல்லியிருக்கின்றேன். உதாரணமாக 1 பாவகம் இயங்கினால் 1, 5, 9 சேர்ந்து இயங்கும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். திரிகோணங்கள் தங்களுக்குள் ஒரு ஒற்றுமையாக இருக்கும். நான் ஏற்கனவே அதற்கான காரண காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். அப்போது ஒரு மனிதனுக்கு 5 பாவகம் இயங்கினால் அதன் திரிகோணமான 9 இயங்கும், அடுத்த திரிகோணமான 1 இயங்கும். 1 × 9 ஒரு செட்டு. அடுத்து 2, 6, 10 2 இடம்னா என்னங்க? 2 வருமானம். 6 இடம் என்ன? பணி, அடிமை தொழில், ஏதோ ஒரு வகையில் வருமானம். 10 சுயதொழில், ஜீவனம். அப்போது 2, 6, 10 மொத்தத்தில் வருமானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இவங்கள் 3 6 பாவம் இயங்கினாலும் சரி, 2 இடம் இயங்கினாலும் சரி, 10 இடம் இயங்கினாலும் சரி, அந்த திரிகோணங்கள் 2, 6, 10 இயங்கிடும். அதுபோல் 3 இடம் அப்படிங்கிறது ஒரு காமஸ்தானம், அந்த தைரியம் வீரியத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போ 3 இடம் வீரியஸ்தானம் என்றால் 7 இடம் களத்திரஸ்தானம், திருமண வைபவத்தை குறிக்கக்கூடிய பாவகம். 11 இடம் அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போது இந்த 7 பாவகமோ 3 பாவமோ 11 பாவமோ இயங்கும்போது அதன் திரிகோணங்களில் எல்லாம் இயங்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு அதுபோல் 4, 8, 12 ஆகியெல்லாம் ஒரு திரிகோணமாகும். அப்போது ஒரு மனிதனுக்கு திருமணம் எப்பொழுது அமையும் என்று கண்டுபிடிப்பதற்கு 5 பாவகம் இயங்குகிறாக இருந்தால், அதாவது 5 பாவத்தில் என்ன சங்கதி இருக்குது, 5 மனையிலே குழந்தை சம்பந்தப்பட்ட சங்கதி இருக்குது. அப்போ ஒரு குழந்தை பேர் கிடைக்க போதுன்னா திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போல் 3 பாவகமோ 7 பாவமோ 11 பாவமோ இயங்கும்போது ஜாதகனுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுபோல் 2 இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் இயங்கும் போது அவனுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போது இந்த பாவகங்கள் இயங்கும் போது வாய்ப்புண்டு. அதே நேரம் அந்த தசாநாதன் காரத்துவங்களும் பேசும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் தன்னுடைய உயிர்காரத்துவமான, தன்னுடைய முதன்மை காரத்துவமான, உயிர்காரத்துவமான மனைவியை அவனுக்கு கொடுத்தாகணும், ஒரு தாம்பத்திய சுகத்தை கொடுத்தாகணும். அதாவது ஆணாக இருந்தால் ஆணுக்கு ஒரு பெண்ணையும் அவருக்கு ஒரு பேர், ஒரு கப்புலா, அப்படியே ஜோடியாக ஜோடி சேர்க்கணும் அவருக்கு. அந்த சுக்கிரன் பார்த்தோம்னா தாம்பத்திய உறவை கொடுக்கக்கூடியவர். அப்போது அந்த சுக்கிர திசை வரும்போது அந்த சுக்கிரன் சூரியனிடம் அஸ்தங்கமடையாமலோ நீசமடையாமலோ ராகுவால் பிடிக்கப்படாமலோ இருப்பாரேயானால் அவர் தன்னுடைய முதன்மைக்காரத்துவமான, அதுவும் உயிர்காரத்துவமான அந்த தாம்பத்திய திருமண உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்துடுவார். ஒரு ஆணாக இருந்தால் அவனுக்கு ஒரு
பேர் ஒரு ஜோடி ஒரு மனைவியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாம்பத்தியம் நீடித்துள்ளது தாம்பத்திய கொடுக்கும். அப்போ தசாநாதன் பங்களிப்பும் தசாநாதன் தன்னுடைய காலத்துவங்களை வெளிப்படுத்துவான். அப்போ தசை நடக்கிற திசையும் பொறுத்து அவருக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இங்கே இந்த ஜாதகருக்கு ஞால நோக்கம் என்னவோ வந்து விட்டது, நாம் தசாபுத்தியை கொண்டு கணக்கிட வேண்டும், நாம் சொன்ன விதிப்படி இங்கே இவருக்கு என்னென்ன பாவகங்களெல்லாம் இயங்குகிறது என்று பார்ப்போம். அந்த வகையிலே இவருக்கு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா என்று பார்க்கும்போது, நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய தேதி 25/7/2020. இன்றைய தினம் இந்த ஜாதகருக்கு சந்திர திசையிலே சுக்கிர புத்தி நடக்குது. அப்போ இந்த சுக்கிர புத்தி, சுக்கிரன் தன்னுடைய முதன்மை காரகத்துவமான உயிர் காரத்துவமான ஒரு பெண்ணை, அதாவது ஒரு மனைவியை, சட்டபூர்வமான ஒரு மனைவியை கொடுக்கணும். சுக்கிரன் என்ன வலுவில் இருக்கிறார் என்று பார்க்கும்போது, அவர் லக்ன பாவகத்தில் இருந்தே 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது இந்த சுக்கிர புத்தி காலங்களிலே இவருக்கு திருமணத்திற்கு ஒரு உகந்த காலம். ஆனால் இங்கு புத்திநாதன் தன்னுடைய பணியை செய்ய முற்பட்டாலும் கூட தசாநாதனும் ஒரு நல்ல நிலை இருக்க வேண்டும். இங்கு தசாநாதனான சந்திரன் திக்பலமடைந்து தான் இருக்கிறார். ஆனால் அந்த தசாநாதனை உச்ச வலுபற்ற சனி பார்க்கிறார். அப்போது திருமணம் தாமதமாக அமையக்கூடிய அமைப்பு இந்த சந்திர திசை முடியும் வரை கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சுக்கிரன் இங்கு புத்திநாதன் தான், புத்திநாதன் தசாநாதனை மிஞ்சி செயலாற்ற முடியாது. அப்போது இந்த சந்திர திசை முடிந்த பின்னராவதும் இவருக்கு திருமணம் அமையுமா? இந்த சந்திரன் யாருடைய சாரத்திலே இருக்கிறார்? இந்த சந்திரன் என்ன விதமான பலன்களை செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது, 7ஆம் அதிபதி 4ல் இருக்கார். சந்திரனுக்கு ஒரே ஒரு ஆதிபத்தியம், அதாவது இந்த மகரமனைக்கு, மகரமனையை பொறுத்தவரை ஒரு சரமனையாகும். சரமனைக்கு 2/7 என்பது மாராகஸ்தானமாகும். இந்த மாராகாதிபதி வழுக்கக்கூடாது. அப்போ இந்த சந்திரன் 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். மாரகால் 4ஆம் இடத்திலே திக்பலத்திலே அமர்ந்திருக்கிறார். இப்போ நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவரா அந்த சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது, நன்மைகளை செய்ய மாட்டார். ஆனாலும் இந்த சந்திரன் தன்னுடைய திசை காலங்களில் என்ன வேலை செய்வார் அப்படின்னா, அவருடைய பாவக வேலையை விட முதலில் அவருடைய தசா காலம் துவங்கியதுமே அவரின் முதன்மை காரகத்துவமான தாய் வழி உறவினர், பயணம், மாற்றம், இடமாற்றம், ஊர் விட்டு ஊர் செல்லுதல், உணவு சம்பந்தமான, நீர் சம்பந்தமான, வெளிநாடு தொடர்பான, இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவருடைய காரகத்துவங்களை கொடுப்பார். அப்போ இந்த சந்திரன் தன்னுடைய காரகத்துவங்களை இந்த ஜாதகருக்கு வழங்கிவிட்டார். தற்சமயம் இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கார். அப்போ பயணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்துட்டார், உணவு சம்பந்தப்பட்ட துறையில் தான் இருக்கார், அந்த விஷயத்தையும் கொடுத்துட்டார். அப்போது தசாநாதன் சந்திரன் பங்கம் இல்லாமல் தன்னுடைய பலனை கொடுத்து விட்டான். ஆனால் தன்னுடைய பாவகத்தின் வேலையை ஏன் செய்யவில்லை? காரணம், ஏழாமணியிலே உச்ச பலம் பெற்ற சனியின் பார்வை. அந்த 7 கூடிய சந்திரன் என்னவோ திக்பலம்தான், ஆனாலும் அந்த சந்திரன் மீது உச்சபலம் பெற்ற சனி பார்க்கிறார். அப்போது சனி பகவான் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அல்லவா, உரிய காலத்திலே திருமணத்தை நான் அமைக்க விட மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்கிறார். அப்போ இந்த சந்திர திசைகளே திருமணம் 4ஆம் பாவகம் தான் இயங்குது. 4ஆம் பாவகம் இயங்கும் போது என்னாகும்? 5ஆம் இடத்திற்கு விரயம், குழந்தை பேர் இல்லை, மனமகிழ்ச்சி கிடையாது. எப்போவுமே எந்த ஒரு திசை இயங்கினாலும், எந்த ஒரு பாவகம் இயங்கினாலும் அந்த பாவகத்திற்கு, இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் பாவம் இயங்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த பாவத்துக்கு விரயம். இப்போ 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா விரயஸ்தானம். அப்போ குழந்தை இருக்காது, குழந்தை காதல் இருக்காது, மனமகிழ்ச்சி இருக்காது. அப்போது குழந்தை ஸ்தானத்திற்கு விரயஸ்தான அதிபதி புத்தி நடக்குது. அப்போ 4ஆம் பாவம் இயங்கும்போது என்னென்னலாம் இயங்கும்? 4, அதன் திரிகோணமான 8, அதன் திரிகோணமான 12. இப்போ 4, 8, 12 இயங்கும். 12 இயங்கும்போது ஜாதகன் வெளிநாட்டில் இருப்பான். 8ஆம் பாவம் இயங்குது, 8ஆம் பாவம் தூரதேச பயணம். அப்போ 4, 8, 12 இயங்கி மிகச்சரியாக இவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்தது
அப்போ இந்த சந்திரன் இவருக்கு அவருடைய தசை காலங்களிலே திருமண வைபவத்தை கொடுக்கவில்லை. அதனை காட்டிலும் இந்த சந்திரன் யாருடைய சாரத்தில் இருக்கிறான் என்று அடுத்தபடியாக பார்க்கணும். அப்போ சந்திரன் பாருங்க, கேதுவினோட சாரத்தில் இருக்கார். இந்த கேது பார்த்தோம்னா 11 இடத்துல அமர்ந்திருக்கிறார். 11 இடத்தில் அமரக்கூடிய கேது தனக்கு வீடு கொடுத்த செவ்வாயை போல செயல்படுவார். அப்போ பாலகாதிபதியை போல தானே செயல்படுவார். அப்போது கேது பாலகாதிபதியாக வந்து விடுவார். கேது பொதுவாக தான் அமர்ந்த பாவகத்தை கெடுப்பார், தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவார். இங்கே கேது பாலகாதிபதி போல செயல்படுவார். அந்த வகையிலே லக்னத்திற்கு 11 இடத்தான செவ்வாய் பாலகாதிபதியான செவ்வாய் லக்னத்தின் ஏறியிருக்கான். அப்போ 11-1 தொடர்பு அப்படின்னா ஜாதகனுக்கு பாதகங்கள் ஏற்படும். அப்போது இந்த 11 இடம் பாலகஸ்தானம் வடுக்கும்போது அவருக்கு இது வந்து ஒரு ஃபேவரான டைம் இல்லை என்றுதான் பொருள் எடுத்துக்கணும். ஏன்னா கேது இந்த அபிலாசைகளை குறிக்கக்கூடிய 11 இடையிலே உச்சபலம் பெற்று ஒரு ரெட் கலர் கொடியோடு உட்காந்துருக்கார். உனக்கு உன்னுடைய திருமண வைபவங்களை உன்னோட அபிலாசைகளை நிறைவேற்ற நான் தற்சமயம் கடமைப்பட்டவன் இல்லை அப்படின்ட்டுக்கார். ஏன்னா இந்த சந்திரன் அமர்ந்த சாரம் என்னவோ கேதுவின் சாரம். சரி, அடுத்து வரக்கூடிய தசாகாலங்களிலே இந்த சந்திர திசை சுக்கிர புத்தியிலே சுக்கிரன் திருமணத்தை முடித்து கொடுக்க கடமைப்பட்டவர் தான். ஆனாலும் திருமணம் முடியாமல் வேலை போய்விட்டால் அதற்கடுத்து நல்ல ஒரு நிலை எப்பொழுது வரும்? இவருக்கு அதற்கடுத்து வரக்கூடிய தசாகாலம் என்று பார்க்கும்போது செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை இவருக்கு 2021 வருடம் 3 மாதத்திலே துவங்குகிறது. இந்த செவ்வாயாவது இவருக்கு திருமணத்தை அமைத்து கொடுப்பாரா என்று பார்ப்போம். இந்த செவ்வாய் லக்னத்திற்கு 4-11 அதிபதி. இங்கு 4 அதிபதி உச்சபலம் பெற்றிருக்கிறார். அதே நேரம் 11 இங்கு இந்த செவ்வாய் யாருடைய சாரத்திலே இருக்கிறார் என்று பார்க்கும்போது இந்த செவ்வாயாகப்பட்டவர் மகர ராசியிலே திருவோணம் நட்சத்திரம், அதாவது சந்திரனுடைய சாரத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்போது மறைமுகமாக செவ்வாய் 4 அதிபதி உச்சம் 4-1 தொடர்பு அப்படின்னா 4 பாவக அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று 1 இருக்கார். அப்போது ஜாதகருக்கு வீடு சுகபோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். செவ்வாய் திசை காலங்களில் கோபதாப உணர்வுகள் நிறைய இருக்கும். ஆனாலும் இங்கு சுக்கிரன் அருகில் இருக்கனால் செவ்வாய் சுபத்துவம் அமைஞ்சிருவார். அப்போ வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் 4 பாவகம் இயங்கி அந்த 4 பாவகத்திலே ஒரு காரகராகி சுக்கிரனும் கூட இருக்கார். அப்போ ஒரு கலப்பு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டலாம், சுகபோகமாக வாழக்கூடிய அமைப்பு. அதே நேரம் 11 அதிபதியை 1 இடத்தில் இருப்பதால் அவர் பாலகாதிபதியாகத்தான் செயல்படுவார். அப்போ வந்து இந்த தசை காலங்களிலே 2 பலனையும் கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாயோட திசை காலம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த செவ்வாயோட திசை காலத்திலே 2 கூறுகளாக பிரித்து கொள்ள வேண்டும். அப்போது செவ்வாயோட திசை காலங்கள் 7 அப்படின்னா இந்த 7 3.5 ஆண்டுகள்னு கணக்கு எடுத்துக்கிட்டு முதல் 3.5 காலத்திலே இவர் 4 அதிபதி போல செயல்படுவார். இந்த 4 அதிபதி போல செயல்படும்பார் அடுத்து பாலகாதிபதியாகவும் செயல்படுவார். அப்போது இந்த ஜாதகருக்கு இந்த செவ்வாய் தான் அமர்ந்த நட்சத்திர சாரநாதனாதன சந்திரனைப் போலவும் செயல்பட அமைப்பு உண்டு. அப்போது சந்திரன் 7 அதிபதியாக இருந்து 4 இடத்தை பார்க்கிறார். அதே நேரம் இந்த செவ்வாயும் லக்னத்திலே அமர்ந்து 4-7-8 ஆகிய 3 ஸ்தானங்களையும் பார்க்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் 7 கூடையவனாக இருந்து 4 அமரும் போது 7 இடத்தோன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் திக்பலம் அடைந்து விடுகிறார். அப்போ வந்து தாய் வழி உறவுலே 7 என்னங்க மனைவி, 7 பாவக அதிபதி சந்திரன் 4. அப்போ தாய் வழி உறவுலே ஒரு திருமணம் அமையக்கூடிய மனைவி வரக்கூடிய அமைப்பு. அதே நேரம் அந்த தசையை நடத்தக்கூடிய தசானாதனும் 7 பாவகத்தை பார்க்குறான். அப்போ இங்கே செவ்வாய் உச்சபலம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். அப்போது இந்த கலப்பு பலன் கிடைச்சிடும். இங்கே செவ்வாய் தனித்து நேரடியாக வலுப்பெற்றிருந்தால், எந்த ஒரு சுபகிரகங்களின் தொடர்பு இல்லாமல் வலுப்பெற்றிருந்தால்
ஜாதகனை மிகப்பெரிய கோபக்காரனை ஆக்கியிருப்பார், சண்டை சச்சரவுகளை கொடுத்திருப்பார். செவ்வாயுடைய காரத்துவங்கள் வருந்த, ஆனால் இங்கே இந்த செவ்வாய் சுபத்துவம் அடைந்திருப்பதால், அதாவது அந்த மகர மனையிலே அந்த செவ்வாய் பத்துவமையானார், திருவோணம் நாலாம் பாகத்தில் இருக்கிறார். அதே நேரம் அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் பார்த்தோம்னா உத்திராடம் ரெண்டாம் பாகத்தில், அதாவது பாகை அடிப்படையிலே பார்க்கும்போது சுக்கிரன் 1 டிகிரி 43 மினிட்ஸ் சம்திங்கில் இருக்கார், செவ்வாய் 21 டிகிரியில் இருக்கார். ஆனாலும் 22 பாகை இடைவெளியில் இருக்கும்போது அதனை இணைவு என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இவர்கள் இருவரும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் என்ற பொருள். அந்த வகையில் இந்த செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார். அந்த வகையில் இந்த சுபத்துவ செவ்வாய் கலப்பு பலனை ஜாதகனுக்கு கொடுப்பார். கலப்பு பலனை கொடுக்கும்போது சுக்கிரனின் பலனையும் இணைத்து கொடுக்கக்கூடிய வகையிலே சுக்கிரனுடைய பலன்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போது இவருக்கு திருமணம் அந்த செவ்வாய் திசையிலே நடக்கக்கூடிய, தாய் வழி உறவுலே திருமண விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்றுதான் நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இவருக்கு நாம் முற்றிலுமாக ஆய்வு பார்த்து விட்டோம். அதற்கு அடுத்த படிநிலையாக இவருக்கு ஏதேனும் ஒரு பரிகாரங்களை சொல்லி விரைவில் எந்த கிரகத்தால் பாதிப்பு என்ற பரிகாரத்தை நாம் சொல்ல வேண்டும். இங்கு மிகப்பெரிய பரிகாரம் என்று பார்க்கும்போது நமக்கு ராசிக்கு 7ஆம் மனையிலே வளம் பெற்ற சந்திரன் சனி, அதாவது ராசி மேசராசி, மேசராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் உச்ச பலவத்தில் இருக்கிறார். அதே போல் லக்னப்படி பார்க்கும்போது லக்னத்திற்கு 7ஆம் மனையை சனி பார்க்கிறார், 7க்குடைய சந்திரனையும் சனி பார்க்கிறார். அப்போது இங்கு தடை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சனி பகவானால் ஒரு தடை உண்டு. அடுத்து ராசிக்கு 2லே ராகு, 8லே கேது. அப்போது இவர் ராகுகேதுகளுக்கு ஒரு பரிகாரமும் சனி பகவானுக்கு ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டும். இங்கு சுக்கிரன் கெடவில்லை. சுக்கிரன் கெட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் என்ன ஆகியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் வந்து அஸ்தங்கமோ பங்கமோ எதுவுமே அடையலை. அப்போ சுக்கிரன் எந்தளவும் கெடலை. சரி, இந்த ஜாதகருக்கு நாம் சொல்ல வேண்ட பரிகாரம்னு பார்க்கும்போது சனி பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். சனி பகவானுக்கு என்ன பரிகாரம், நேரடி பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஜாதகர் நல்லா வளமானவர் பணக்காரராக இருப்பாரே, ஆனால் சனியின் ஓரைகளிலே, அதாவது சனிக்கிழமை அன்று சனியின் ஓரையான காலை 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 மணி அளவிலே சனியின் அம்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு பரம ஏழையான ஒரு உடல் ஊனமுற்றவருக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அவருக்கு ஒரு ட்ரை சைக்கிள், ஒரு சைக்கிள் அவர் ஊர்ந்து நடந்து சொல்ல, அதாவது சனியை சந்தோஷப்படுத்தணும், அந்த முடமானவரை மனமகிழ்வு அடைய செய்யணும். அது சனிக்கு செய்யக்கூடிய பரிகாரம். இல்லை என்னால் வந்து பெரிய லெவலில் இது பண்ண முடியாது, நான் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தால் ஒரு நிறைய ஆட்களுக்கு கூட கொடுக்கலாம் சனிக்கு. அப்போ வந்து பரிகாரம் பலமாகும்போது சனி, அதாவது இங்கே நாம் சொல்ல வந்தது விஷயம் என்னென்னா, சனியால் நமக்கு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கிறது, சனியால் நமக்கு திருமண விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது திருமண விஷயத்தை சனி சாந்தி செய்ய வேண்டும், சனியை வந்து ஒரு திருப்திப்படுத்தணும். அப்போது சனியின் காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்னு பார்க்கும்போது சாக்கடை அல்லக்கூடிய அந்த துப்புரவு தூய்மை பணியாளர் என்று சொல்லக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு சனிக்கிழமை அன்று சனியின் ஓரைகளிலே, சனியின் ஓரையான காலை 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 8 to 9 பெஸ்ட். ஏன்னா இரவுலே சனியோட நேரம் இரவு, இரவுலே சனி பகவான் வலுவாக இருப்பார். அப்போது அந்த உடல் ஊனமுற்றவனையோ அல்லது துப்புரவு தொழிலாளிக்கோ ஏதேனும் உதவிகளை செய்து பணமாகவோ இல்லை அந்த உடல் ஊனமுற்றவருக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோ இல்லை ஒரு ட்ரைசைக்கிளோ வாங்கி கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் அடைவார். அப்படி சந்தோஷம் அடையும் போது இந்த சனியை சனி பிரீத்தி அடைந்ததாக சமமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சனியை சந்தோஷப்படுத்த இது போன்ற விஷயங்களை செய்யலாம். மிக எளிய பரிகாரமாக 19 வாரங்கள் சாக்கடை அல்லக்கூடிய சாக்கடை தொழிலாளிக்கு சனிக்கிழமை தோறும் 19 வாரங்கள் தொடர்ந்து அவருக்கு ஏதாவது பண உதவி செய்து அவர் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் பண உதவி செய்யணும். அப்போது அந்த சனி சந்தோஷப்படுவார்.
சரி, அதற்கடுத்த எளிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ராகுகேதுகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த வகையில் இந்த ஜாதகருக்கு இவர் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் என்று பார்க்கும்போது அஸ்வின் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். அப்போது இவருடைய ஜென்ம நட்சத்திரமான அஸ்வின் நட்சத்திரம் ஒரு ராசியில் வரும்போது பார்த்திங்கன்னா 2.5 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அப்போது அந்த அவருடைய ஜென்ம நட்சத்திரமான அஸ்வின் நட்சத்திரம் அன்னைக்கு இந்த காலஹஸ்தி ராகுகேதுக்களின் நல்ல ஒரு தலமான காலஹஸ்திக்கு போய் முதல் நாளே தங்கி அங்கே அந்த ராகுகேதுகளுக்கு பரிகாரங்களை செய்யும்போது இந்த ஜாதகருக்கு திருமணம் கைகூடும். இந்த ஜாதகத்திலே இந்த வழுத்த சனி ஜாதகனின் திருமண வாழ்வை கெடுத்தார். இங்கே லக்னாதிபதி வழுத்து இருந்தாலும் அவர் பார்த்த இடங்களெல்லாம் அவர் சனியாக இருந்து பாவகிரகமாக இருந்து அவர் பார்த்த இடங்களை பங்கப்படுத்தினார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் ஒரு ஜாதகத்தை முற்றிலுமாக ஆய்வு செய்தோம். நன்றி, வணக்கம்.